தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். விடையலைவா நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. விழுவது என்பது எழுவதற்காகத்தான், அழுவதற்காக அல்ல. இந்த நல்ல சிந்தனையுடன் இன்றைய நிகழ்ச்சியை துவங்கலாம். நலமுடன் வாழ்வதற்கு உடற்பயிற்சி மிகவும் அவசியம். உடற்பயிற்சியில் மிகவும் சிறந்தது யோகாசனங்கள். ஆசன ஆண்டியப்பன் அவர்கள் இன்றைக்கு நமக்காக என்ன யோகாசனங்களை கற்றுத்தர வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவேற்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, சிறார்களே, பெரியோர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் அதிகாலையில் செய்ய வேண்டும் என்பதற்கு நான் பல உதாரணங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். விவசாயிகள் அதிகாலையில்தான் தங்கள் நிலங்களை உழுவதற்காக செல்வார்கள். நல்ல காரியங்களெல்லாம் அதிகாலையில் நடைபெறுகிறது பார்க்கலாம். அலுவலகத்துக்கு செல்லவர்கள் காலையில் 10 மணிக்குள்ளே செல்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். உடல் நலத்துக்காக அன்றாட கடமைகளில் இந்த யோகாசனத்தையும் சேர்த்து கொண்டால் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாரும் செம்மையாக முடியும், நல்லபடியாக முடியும், பிறர் போற்றக்கூடிய முறையில் முடியும் என்பதுதான் அனுபவம் உண்மை. அந்த நிலையில் பாருங்கள், இன்றைக்கு அச்சியா அகாடமி திண்டுக்கல் மாவட்டம் கொசவப்பட்டியிலிருந்து 30-40 மாணவர்கள் நம்ம அரங்கிற்கு வந்து ஆசனங்களை செய்து காட்டி கொண்டிருக்கின்றார்கள். இதை மற்ற மாணவர்கள் பார்க்க வேண்டும், பள்ளி தாளாளர்கள் பார்க்க வேண்டும், ஆசிரியர்கள் பார்க்க வேண்டும். பள்ளிகளில் எல்லோரும், கல்லூரிகளிலும், இன்ஜினியரிங் கல்லூரிகளிலும் இதை செய்கிறார்கள். இன்னும் செய்ய வேண்டியவர்கள் நிறைய இருக்கிறார்கள். இதை பார்த்து பின்பாவது நீங்கள் செய்ய வேண்டும். தூங்க கால சர்வாங்காசனம் நல்ல டைட் பண்ணி முதுகில் கை வந்துடணும். தூக்கி அல்லாசனம் போடுங்கப்போ மெதுவாக இறக்கணும். அப்படி வைக்கணும். கையை தரையில் வைத்து அழுத்துங்கள். சிவலிங்க ஆசனம். சிவன் கோயிலில் போனால் நிறைய இதை மாதிரி லிங்கங்கள் இருக்கும். சிவலிங்க ஆசனம், இதை கர்ணபீட ஆசனம் என்றும் சொல்வார்கள் சம்ஸ்கிருதத்தில். கர்ணபீட ஆசனம் என்று சொன்னால் காதுக்குரிய ஆசனம். காது கேளாதவர்களுக்கும் காது கேட்கும். காதுக்காக தனியாக ஆசனம். ரெண்டு முட்டுக்களும் காது பக்கம் தரையிலே வந்து விடுகிறது. காதில் கோளாறு உள்ளவர்கள், சின்ன குழந்தைகளில் காலுக்கு சீழ் வடியும், காதுக்கில் குர்ரடி சத்தம் கேட்கும், சில பேருக்கு காதில் எறும்பு போயிடும், எறும்பு எடுத்தாலும் அந்த எறும்பு உள்ளே இருக்கிற மாதிரியே சத்தம் கேட்கும். அவைகளெல்லாம் காதில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள். பெரியவர்களாகட்டும் முதியவர்களாகட்டும் அறகுறையாக செய்தால் கூட அது இந்த சிவலிங்க ஆசனத்தின், கர்ணபீட ஆசனத்தின் மூலமாக முழுமையாக நீக்கப்படும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். கீழே இறக்குங்க. அப்படியே கீழே இறக்கி இறக்கு, கீழே இறக்கு, கால் நீட்டு, ரெண்டு மூச்சுகள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். மெதுவாக செய்யுங்கள்.
கடினமான ஆசனம் தான் சிவலிங்க ஆசனம். சர்வாங்க ஆசனம், ஹலாசனம், அப்புறம் மூணு ஆசனம் இதில் வருது பாருங்க. வயிறு அப்படியே இறுக்கப்படுகிறது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனமய கோஷம், நாலு கோஷங்களும் சரியாக இயங்கப்படும். ஆனந்தமய கோஷத்துக்கு சென்று விடலாம். மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். இவைகளெல்லாம் பார்த்த பின்பாவது நீங்களும் இது போன்ற ஆசனங்களை காலையில் ஒரு 10 நிமிடமாவது நீங்கள் பழகினால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வளம் வரும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை நீங்கள் அடையலாம். இதனால் நாம் பெற முடியாத காரியங்களே கிடையாது. ஆச்சரியமாக இருக்கும். யோகாசனம் பழகிறவர்களை மற்றவர்கள் விரும்புவார்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லா வகையிலும் கெட்டிக்காரராக இருப்பார்கள். பிறரோடு அன்பாக பழகுவார்கள். கோபகுணமெல்லாம் அவர்களிடம் இருக்காது. இவையெல்லாம் அனுபவம் உண்மை. ஆகவே இந்த அற்புதமான கலைக்கு நீங்கள் மக்கள் எல்லோரும் ஜாதி பேரு இல்லாமல் பழகி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.